Hello viewers, welcome to Super Prime. Example 1.35 பார்க்கலாம். இப்போ fraction number க்கு cube root கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So first sum பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 9261 by 8000. இதுக்கு வந்து cube root கண்டுபிடிக்க போறோம். So first numerator க்கு தனியா, denominator க்கு தனியா, தனித்தனியா நம்ம வந்து prime factorization போட்டுக்கலாம். Cube root பொறுத்த வரைக்கும் square rootலாம் போட கூடாது. நீங்க வந்து இந்த மாதிரி prime factorization தான் போடணும். So first number இத எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆட் நம்பர் இருக்கதால இது வந்து 2 டேபிள்ல டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் வர பிரைம் நம்பர் 2 க்கு அப்புறம் வர பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 3. இது 3 டேபிள்ல வருதான்னு பார்க்க மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். சோ 9 plus 2 வந்து 11, 11 plus 6 வந்து என்னது 17, 17 plus 1 வந்து 18. சோ இது வந்து 3 டேபிள்ல டிவைட் ஆகும். அப்ப நம்ம 3 டேபிள்ல போலாம். சோ 3 3 ஆர் 9. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு. 3-ஐ விட 2 வந்து சின்ன நம்பர் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த நம்பரையும் நம்ம சேர்த்து எடுப்போம். இந்த மாதிரி ரெண்டு நம்பரையும் நம்ம சேர்த்து எடுக்கும் போது நடுவுல 0 போட்டுக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் இருக்கும் போது ரெண்டு நம்பரை சேர்த்து எடுக்கிறோம்னா அப்ப நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி 0 போட்டோம்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 இருந்தா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ நடுவில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0 போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு நம்பரையும் எடுக்கிறதுனால நம்ம 0 போட்டுக்கிறோம். இப்போ 26 வந்து 3 டேபிள் எத்தனை டைம் வரும் பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் போட்டுக்கலாமா? 8 3 24. அப்போ இதுலேருந்து சப் பண்ணால் 2 வருமா? 2 இங்கே ஒரு 1, இது வந்து 21 ஆச்சு. இப்போ 3 டேபிளில் இது 7 டைம்ஸ் வரும். ஓகே, அகெயின் இப்போ இது வந்து என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணி பாருங்கள். 11 ப்ளஸ் 1 18, 18 வந்து 3 டேபிளில் வரும். அப்போ நம்ம திருப்பியும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து 3 இருக்கிறதுனால 1 டைம் போட்டுக்கிறேன். இங்கே 0 இருக்கிறதுனால 0 நான் அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே 8 இருக்குது. 8 வந்து 3 டேபிளில் 2 டைம்ஸ் போடலாம். திருப்பி 8ல வந்து 6 போச்சுன்னா என்ன ஆகும்னா 2 வரும். 27 வந்து 3 டேபிளில் 9 டைம்ஸ் வரும். இப்போ 3 டேபிளில் இது வருதான்னு பார்க்க ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணால் 11 12 இல்லையா வரும் கண்டிப்பாக. ஸோ திருப்பியும் நம்ம என்ன பண்ணலாம்? 3 டேபிள் போட்டுக்கலாம். 3 3 ஆர் 9, பேலன்ஸ் 1. 12 வந்து 3 டேபிளில் 4 டைம்ஸ் வரும். இது வந்து 3 டைம்ஸ் வரும் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி இதை ஆட் பண்ணி பாருங்கள். 7 10 வருது. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 வந்து 3 டேபிளில் வராது. அப்போ இது 3 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வர ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. இது கண்டிப்பாக லாஸ்ட்டில் 3 இருக்கிறதுனால 5 டேபிளில் வராது. ஸோ நெக்ஸ்ட் வர ப்ரைம் நம்பர் வந்து 7 இல்லையா? ப்ரைம் நம்பர்னா தெரியும் இல்லையா? ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதை ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதை வந்து காம்போசிட் நம்பர் சொல்லுவோம். ஃபேக்டர்ஸ்னா அந்த டேபிள், அதாவது ரெண்டே ரெண்டு டேபிளில் வந்து அதை வந்து என்ன சொல்லலாம்? ப்ரைம் நம்பர் சொல்லலாம். இப்போ வந்து 7 வந்து எடுத்துக்கிட்டோன்னா நெக்ஸ்ட்டு 7 டேபிளில் இது வருதான்னு பாருங்கள். முதல்ல 7 டேபிளில் 4 டைம்ஸ் போட்டோம்னா 28, 5 டைம் போட்டால் 35 ஆகும். அப்போ 34ல 28 போச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு? 6 வருமா? 63 வந்து கண்டிப்பாக 7 டேபிளில் வரும் இல்லையா? அப்போ இது 7 டிவைட் ஆகும். அப்போ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது எத்தனை டைம் போடலாம்? நம்ம 4 டைம்ஸ் போட்டோம்னா என்ன ஆகும்னா 28 34ல 28 போச்சுன்னா 6 தான். அப்போ 63 வந்து 7 டேபிளில் 9 டைம் வரும். திருப்பி இதை 7 டேபிளில் போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா 7 7 49. திருப்பியும் 7 டேபிளில் போடும்போது 1 கிடைக்கும். ஸோ இப்போ நியூமரேட்டருக்கு நம்ம ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த 8000க்கு நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அது உங்களுக்கே தெரியும். 8 கியூப் ரூட் எடுத்தால் 2 தான். 2 × 2 × 2 போட்டால் நமக்கு 8 கிடச்சிரும். அதனால நம்ம அப்படியே போட்டலாம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். 8000 நான் இப்போ இது 2 டேபிளில் போடும்போது 4 டைம்ஸ் வரும். அப்புறம் இந்த 3 ஜீரோக்கு அப்படியே போட்டுக்கோங்க. திருப்பி நான் 2 டேபிளில் போடும்போது இது வந்து என்ன ஆகும்? 2 ஆகும். இந்த 3 ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க. திருப்பி நான் வந்து 2 டேபிளில் போடும்போது என்ன ஆகும்னா 1 டைம் வரும். இப்படி போட்டுக்கலாம். ஓகே, திருப்பி நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? 10 இருக்கிறதுனால ஈவன் நம்பர் வந்ததுனால நான் திருப்பியும் 2 டேபிள் போடுறேன். 5 டைம்ஸ் வரும். அப்புறம் 2 ஜீரோ போட்டுக்கலாம். திருப்பி நான் 2 டேபிளில் போடும்போது 250 வரும். திருப்பி நான் 2 டேபிளில் போடும்போது 1 டைம், அப்புறம் 2 டைம், அப்புறம் 5, 125 வரும். இப்போ இது வந்து 2 டேபிளில் போட முடியாது. ஸோ 3 டேபிளில் போடலன்னா ஆட் பண்ணி பாருங்கள். 8 வந்து போட முடியாது. ஸோ 5 டேபிளில் தான் போட முடியும். இப்போ 25 வரும். திருப்பியும் 5 டேபிளில் போட்டோன்னா 5. ஓகே, 5 போட்டு 1 இதோட முடிச்சிக்கலாமா? ஸோ இப்போ இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸ். நம்ம டேரெக்டாக நம்ம போட்டிருக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதோடைய ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம எழுதலாமா? கியூப் ரூட் ஆஃப் 9261 பை இப்படி எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம 20 × 20 × 20 கூட நம்ம போட்டிருக்கலாம். ஸோ நம்ம வந்து அதனால் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் 20 × 20 × 20 நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கண்டுபிடிச்சும் போடுங்க. ஸோ இப்போ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு எழுதலாமா? இதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்கள். 3 3s இருக்குது, 1 2 3. அப்புறம் 7 எத்தனை இருக்குது பாருங்கள், 3 இருக்குது, 1 2 3 எழுதியாச்சா? இப்போ டினாமினேட்டர் இங்கே 80க்கு என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள், 3 2s. திருப்பியும் 3 2s, மொத்தம் 6 போடணும்.
சிக்ஸ் போட்டாச்சா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஃபைவ் வந்து ஒரு த்ரீ இருக்குது. ஸோ ஃபைவையும் ஒரு த்ரீ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது மூணுத்துக்கு ஒரு இது போட்டுக்கோங்க, இது மூணு, இது ஒரு மூணு இருக்குது, இது ஒரு மூணு இருக்குது, இது ஒரு மூணு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த க்யூப் ரூட்டையும் இந்த த்ரீலேருந்து ஒன்றையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மூணுத்துக்கு சேர்த்து ஒரு த்ரீ போட்டுக்கலாம், அந்த க்யூப் ரூட் கேன்சல் ஆகிடும். இந்த மூணு செவன்லேருந்து ஒரு செவன் எடுத்துக்கலாம், இந்த மூணு டூலேருந்து ஒரு டூ எடுத்துக்கோங்க, இந்த மூணு டூலேருந்து ஒரு டூ எடுத்துக்கலாம், இந்த மூணு ஃபைவ்லேருந்து ஒரு ஃபைவ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், டுவெண்ட்டி ஒன் வரும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர், ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணுவோம். டுவெண்ட்டி ஒன் வந்து இன்சைட் போடுவோம், டுவெண்ட்டி வந்து அவுட் சைட் போடுவோம். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது ஒன் டைம் வரும். அப்போ ஒன் டைம் என்ன ஆகும், ஒன் டுவெண்ட்டி சார் டுவெண்ட்டி. அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், ஒன்று. அப்போ நியூமரேட் இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து ஹோல் நம்பராக நம்ம இங்கே எழுதிக்கணும், இதை வந்து நியூமரேட்டரில் எழுதணும், இதை வந்து டினோமினேட்டரில் எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எழுத தெரியும் இல்லையா, இந்த மாதிரி மிக்சர் ஃப்ராக்ஷனில் இங்கே வந்திருக்கிற கோஷியண்ட்டை எப்போவுமே ஹோல் நம்பரை எழுதணும், இங்கே இருக்கிற ரிமைண்டரை நம்ம வந்து நியூமரேட்டரில் எழுதுக்கணும் எழுதணும், இங்கே இருக்கிற டிவைசரை வந்து டினோமினேட்டரில் எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் 1728 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் இருக்கிறதுனால டூ டேபிள் போடுறேன். இது வந்து 17 இருக்குது, அப்போ 8 டைம்ஸ் போட்டுக்கலாம். அப்போ பேலன்ஸ் 1 வருமா, 12 வந்து 6 டைம்ஸ் போட்டுக்கலாம், இது வந்து 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். திருப்பி நான் டூ டேபிள் போடுறேன், 4 டைம் வந்து 8 வரும், இது வந்து 3 டைம் வரும், இது 2 டைம் வரும். திருப்பி நான் டூ டேபிள் போடுறேன், 2 டைம் வரும், இது பார்த்தீங்கன்னா 1 டைம் போட்டுக்கலாம், இது 6 டைம் போட்டுக்கலாம். திருப்பியும் 2 டேபிள் போடுறேன், 1 டைம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டைம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இது 2 விட சின்னது. அப்போ ரெண்டு நம்பரை நான் சேர்த்து எடுத்தேன்னா என்ன பண்ணணும், 0 போட்டுட்டு 8 போடணும். அதை மறந்துடாதீங்க, 0 போடலன்னா தப்பாயிடும். அப்புறம் நான் திருப்பியும் 2 போடும்போது, இப்போ ரெண்டு நம்பரை எடுக்கும் போது நம்ம முன்னாடி 0 போட்டோம்னா, முன்னாடி எந்த நம்பருக்கு முன்னாடி 0 போட்டாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது, அதனால போட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு டைம் மட்டும், ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுக்கும்போது மட்டும், ஆனால் நடுவில் வரும்போது மட்டும் நம்ம 0 கண்டிப்பாக போடணும். இப்போ இது வந்து எத்தனை டைம் வரும், 4 டைம் வரும். திருப்பி நான் 2 டேபிளில் போடும்போது 2 2 4, பேலன்ஸ் 1 இருக்குமா, 14. அது எத்தனை டைம் போட்டுக்கலாம், 7 டைம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 2 டேபிளில் வராது, ஏன்னா ஆட் நம்பர் வந்துச்சு. இப்போ நம்ம இது 3 டேபிளில் போட்டோம்னா 9 டைம் வரும். திருப்பி இது 3 டேபிளில் போட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். திருப்பியும் 3 டேபிளில் போட்டால் 1 வரும். ஸோ நியூமரேட்டருக்கு நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிடும். இப்போ டினோமினேட்டரில் இருக்கிற 729க்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஆட் நம்பர் வந்ததுனால கண்டிப்பாக இது வந்து 2 டேபிளில் வராது. இப்போ 3 டேபிளில் வருமானு பார்க்கணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன வருது, 18 வருது. அப்போ கண்டிப்பாக இது 3 டேபிளில் வரும். ஸோ 3 டேபிளில் போடும்போது 2 3 6, இப்போ பேலன்ஸ் 1 வருமா, 12 வந்து 3 டேபிளில் 4 டைம்ஸ் வருமா. அப்புறம் இங்கே 9 இருக்குது, இது வந்து 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் திருப்பியும் இது 3 டேபிளில் வருதான்னு பார்க்க ஆட் பண்ணுறேன், 6 9 3 டேபிளில் வரும். ஸோ 8 டைம்ஸ் இது வந்துடும், இது 1 டைம் வரும். திருப்பியும் நான் 3 டேபிள் போடுறேன், 2 3 6, பேலன்ஸ் வந்து 2 7 டைம்ஸ் வரும். திருப்பியும் நான் வந்து 3 டேபிளில் போடும்போது என்ன கிடைக்கும், 9. அகெயின் 3 டேபிளில் போடும்போது 3 3 1. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதோடைய ஃபேக்டர்ஸ்லாம் எழுதலாமா. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 1728/729 ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஒன்னுக்கு 3 2s, திருப்பியும் ஒரு 3 2s, 6 2s வந்திருக்கு, அப்புறமா 3 3s வந்திருக்கு. ஸோ எழுதலாமா, 1 2 3, திருப்பியும் 1 2 3, அதுக்கப்புறம் 3 3 வந்திருக்கு. இதெல்லாமே வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஓகே, இப்போ டினாமினேட்டரில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 3 3s இருக்குது, இங்கே ஒரு 3 3s இருக்குது, அதை எழுதிக்கலாமா, 1 2 3 1 2 3. ஓகே, இப்போ இந்த மூணுக்கு சேர்த்து ஒரு 2, இந்த மூணுக்கு, இந்த மூணுக்கு, இந்த மூணுக்கு, இந்த மூணுக்கு. ஸோ இதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மூணுக்கிட்ட சேர்த்து என்ன பண்ணலாம், ஒரு 2 வெளியெடுக்கலாம். இந்த 3 2லேருந்து ஒரு 2 வெளியெடுக்கலாம், இந்த 3 3லேருந்து ஒரு 3 வெளியெடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 3 3லேருந்து ஒரு 3, இந்த 3 3லேருந்து ஒரு 3. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா, 2 2 4, 4 3 12 வரும் நமக்கு, 3 3 9. ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ண முடியும், 3 டேபிளில் இதை 4 டைம் கேன்சல் பண்ணலாம், இதை 3 டைம் கேன்சல் பண்ணலாம். இப்போ 4/3 வருது. ஸோ இதை வந்து நம்ம திருப்பியும் வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா, இந்த 4 வந்து இன்சைட் போடுங்க, இந்த 3 வந்து உள்ளே போடுங்க. அப்போ 1 டைம் வருமா, 3, பேலன்ஸ் 1. இது வந்து ஹோல் நம்பராக எழுதிக்கோங்க, 1. அப்புறம் இது வந்து நியூமரேட்டரில் வரும், இந்த 3 வந்து டினோமினேட்டரில் வரும். அவ்வளோதான் இந்த சப். தேங்க்யூ. போட்டு எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னா, இல்லை வேறு எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா, இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா மேலே இங்கே ஐயன்னு இருக்கு இல்லையா, அந்த ஐயை வந்து தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இருந்து நீங்கள் வந்து வேறு வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் மாதிரி இருக்குது, ஏதாவது ரைட் சைடை வீடியோக்கு கீழே ரைட் சைடு இங்கே பாருங்கள், டாபிக் பக்கத்தில் ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதை தொட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை டவுன் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற லிங்க்கு, இப்போ 8th ஸ்டாண்டர்ட் பார்க்கணும், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் நீங்கள் வந்து இதில் போயிட்டு இந்த லிங்க்கு டச் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம்.
அது இல்லாமல் இப்போ சேனல் நேம் இருக்கு இல்லையா, சூப்பர் பிரைன் மேத்தமேட்டிக்ஸ், அதை நீங்கள் தொட்டிங்கன்னா சேனலுடைய மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது மேலே பாருங்கள், இங்கே பிளேலிஸ்ட்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, தேர்ட் ஒன், அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபோல்டர் மாதிரி, உங்களுக்கு எது வேணாலும் இது வரைக்கும் இந்த சேனலில் நான் போட்டது எல்லா வீடியோஸும் ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுதான் பிளேலிஸ்ட்டு. இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், இப்போ எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே போகிறேன்னா, இது வரைக்கும் எயித்து ஸ்டாண்டர்டில் என்னென்ன போடணும் அத்தனையும் இதுக்குள்ளே இருக்குது, நீங்கள் இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். தேங்க்யூ.